ஹாய் வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன திரைப்புகள் ஜெயராம் இவங்களை தான் மீட் பண்ண போறோம். ஸோ இவரை வந்து நீங்க ஸ்கிரீன்ல பாத்திருப்பீங்க, நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்ல அவங்க வந்து நடிச்சு அசத்திருக்காங்க. பட் அவங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி, அவங்க வந்து எப்படி இந்த கரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க, இதை பத்தின விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஹாய் ஜெயராம், ஹாய், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வியூவர்ஸ் எல்லாருக்கும், வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் எங்களுடைய புதியுகம் சேனலுக்கு வந்ததுக்காக. ஸோ வந்து ஜெயராம், இப்போ உங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்துட்டு நிறைய ரோல்ஸில் பார்த்துருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வில்லனாக நிறைய டைம் பார்த்துருப்பாங்க, சம்டைம்ஸ் ஹீரோவாகவும் பார்த்துருக்காங்க. பட் பிஃபோர் தட், இந்த கரியருக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த சின்ன திரைன்ற ஒரு விஷயம் நான் என்ட்ரி ஆனது முதல்ல புதியுகம் சேனலில் தான். அதுக்கு புதியுகமுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னோட பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சது அங்கிருந்து ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி கார்பரேட் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி. சின்ன வயசுலேருந்தே இந்த சினிமா மேலே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மோகம் தான், நீ கலராக இருக்க, நீலாம் படிக்கலாக்கில்ல, சினிமாவுக்கு போய்டுன்னு சொல்லி தட்டி விடுவாங்க. அந்த ஒரு ஆர்வ கோளாறுல வந்தது தான். ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம், சரியான வாய்ப்புகள் அமையாமல் இருந்தது. அப்போ புதியுகம் சேனல்லேருந்து காகிதம்ன்ற ஒரு சப்ஜெக்டில் பர்டிகுலராக ஒரு நார்த் இந்தியன் லுக்கில் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணாங்க. அங்கிருந்து தான் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு, அப்படியே லைஃப் போயிட்டு இருக்கு நல்லபடியா. சூப்பர். ஸோ வந்து புதியுகம்ல இருந்து தான் கரியர் ஸ்டார்ட் ஆச்சுன்றது ஈவன் எனக்கே தெரியல, இப்பதான் தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா புதியுகம்ல முதல் சான்ஸ் கிடைச்சி நடிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு அங்கீகாரம் வாங்கி இன்னைக்கு அதே சேனல்ல ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. செலிபிரிட்டியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது நம்ம ஒரு செலிபிரிட்டியை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, இன்னைக்கு அதை ஃபீல் பண்ணும்போது தனி ஒரு போதை தான். ஓகே, ஸோ வந்து அந்த காகிதம்க்கு அப்புறம் உங்களுடைய கரியர் அடுத்தடுத்து எப்படி இருந்தது? காகிதமில் நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது அந்த கேரக்டரோட டெப்த் என்னன்னு தெரியாது எனக்கு. சும்மா ஒரு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்னு உள்ள கூப்பிட்டாங்க, போனோம். அதுக்கப்புறம் இல்லை நல்லா பண்ணுறான் அப்படின்னு அவங்க என்கரேஜ் பண்ணது அந்த கேரக்டர் வந்து ஒன் ஆஃப் த லீடுன்னு கொண்டு வந்தாங்க. சூப்பர். அங்கேருந்து ஒரு என்ட்ரி தான் வந்து எனக்கு ராடனில், செகண்ட் வந்து சன் டிவியில் ராடனில் ஆஃபர் கிடைச்சது. ஓகே. ஸோ அங்கேருந்து கெரியர் இன்னும் வளர்ச்சி நல்லா போயிட்டே போச்சு. ஓகே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபஸ்ட் ஃப்ரேம் என்ன இருந்தது, ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவன் தான் அந்த போர்ஷனில் அவன் தான் மெயின் ஹீரோவாக இருந்தான். ஓகே. அந்த பையன் வந்து மேலேருந்து கீழே விழுந்துருவான், சீரியஸ் கண்டிஷனு. அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணுறோம். அது வந்து நங்கநல்லூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஷூட் பண்ணாங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஓகே. அதுதான் அழுகிற சீன் தான் ஃபஸ்ட்டு இது. அப்போது கூட இருந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அழுது நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் எனக்கு இதுதான் விஷயன்றதெல்லாம் தெரியாது. கிளிசரின் போட்டு நடிக்கணும், இப்படி தான் நடிக்கணும், எந்த ஒரு ஃபார்மெட்டுமே தெரியாது. ஓகே. சொல்லிட்டாங்க செஞ்சிடணும், அந்த அளவுக்கு ரொம்ப அடிக்டடாக இருப்போம் அந்த ஒரு விஷயத்து மேலே. ஓகே. அப்போ வந்து மற்றவங்க எல்லாம் பண்ணுறது தான் சொல்லுவாங்களே, ஒரு ரூபாய்க்கு கூப்பிட்டா பத்து ரூபாய்க்கு நடிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெவி டோஸ் ஆயிடுச்சு. ஓகே. அதை அவங்க ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் இல்லை, அவன் ஏதோ ரியலாக பண்ணணும், ஏதோ சம்திங் ட்ரை பண்ணுறான் தெரியல, சொல்லி கொடுத்தா அவன் மோல்ட் ஆகிடுவான் அப்படின்னு டைரக்டர் ரெகனைஸ் பண்ணார். அந்த ஷார்ட் தான் ஃபஸ்ட்டு அழுது நடித்தது தான் ஃபஸ்ட்டு. சூப்பர். ஸோ உண்மையிலே அழுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், அதுவே உங்களுக்கு ஃபஸ்ட் ஷார்ட்டாக அமைஞ்சது. ஸோ இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரோல்ஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு இன்னமும் மறக்கவே முடியாது, இந்த ரோல் பண்ணது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது, இன்னும் கொஞ்ச நாள் அந்த இது நடிச்சிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ண கதாபாத்திரம் இது? ஒரு ஒரு கதாபாத்திரமும் நம்ம அதை ரொம்ப இன்வால்வ் ஆகி தான் பண்ணுவோம். ஒரு ஒரு ப்ராஜெக்ட்லேயும் எனக்கு ஒரு ஒரு டைமென்ஷன் கிடைச்சிது. சில ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பண்ண ப்ராஜெக்ட் ராஜ் டிவியில் பண்ணதே வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு டைப்பு. சில ப்ராஜெக்டில் வந்து ஒரு வில்லன் அப்படின்னு ரக்கடாக எவ்வளோ கேவலமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமான வில்லன். சில இடங்களில் சாஃப்ட் நேச்சராக இருக்கும், சில இதில் காமெடி. எனக்கு காமெடி கிடைக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி, ஒரு காமெடி ட்ராக் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணது உண்டு. அது ஜீ தமிழில் ஒரு ஆப்ஷன் கிடைச்சிது. நிறமாறாத பூக்கள் பண்ணும்போது ஒரு ஒரு நார்மல் கேரக்டர் எதுவுமே பண்ணலை, சைலண்ட்டாக இருக்குன்னு இருந்தது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா இப்படி ஒரு கேரக்டர் ரொம்ப சைலண்ட்டாக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான், நமக்குன்னு ஒரு ஸ்கோப் இல்லையான்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அப்போ டைரக்டர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, உங்களை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது, அப்போ உங்களை ஏதாவது யூஸ் பண்ணால் தான் அந்த கேரக்டர் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த ஆப்ஷன் அமைஞ்சது. ஒரு கேரக்டரு சைலண்ட்டு, ஆனால் பின்னாடி ஏகப்பட்ட வேலை செய்யும், வில்லனும் இருக்கும் அதில், அதில் காமெடியும் இருக்கும்,
ஒரு எமோஷ்னல் இருக்கும். எல்லாமே சேர்ந்து ஒரு கேரக்டரில் அமைஞ்சதுன்றது எனக்கு உண்மையிலேயே அதை நினச்சி கூட பார்க்க முடியல. அவ்வளோ ஸ்கோப் கொடுத்தாங்க, அந்த கேரக்டர் ரொம்ப நாள் ரெகுலராக கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ற வருத்தம் எனக்கு இருக்குது. அது ரொம்ப பாதித்த ஒரு விஷயம். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வில்லனாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிங்க, பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சீரியலில் வந்துட்டு ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரிலாம் பண்ணீங்க இல்லையா? ஸோ அது எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, ஐயோ இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரோல், ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட்டும் இருந்தாங்க. ஸோ அப்படி பெரிய ஆர்டிஸ்டோடு நடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவான கேரக்டர் பண்ணும்போது எப்படி இருந்தது? அதுவும் அன்எக்ஸ்பெக்டடு தான். புதுயுகம்லேருந்து வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜ். எடுத்தோடனே ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட்டு கூட ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகிறன்றது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைச்சிடாது, அவ்வளோ பெரிய ட்ரீம். எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாமூச்சின்னு ஒரு சீரியல் பண்ணாங்க ராடனில், 10 மணி கதைகள். அதில் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒன்று கொடுத்தாங்க. அதை சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து அந்த ப்ராஜெக்ட்லேயே எனக்கு வில்லனாக தான் சூஸ் பண்ணாங்க. சூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து ஐபால் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுக்கு வந்து வில்லன் லுக் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கு முன்னாடி பண்ணது வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர் பட் வில்லன் தான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு அதை சஜஸ்ட் பண்ணாங்க. பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியாது, வில்லனாக பண்ணணும்னா எப்படி பண்ணணும் தெரியாது, பண்ணுறேன்னு. அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனோடனே அன்ஃபார்ச்சுனேட்டாக ஸ்டோரியில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தது, அந்த ட்ராக்கை சரியாக டெவலப் ஆகலை. அதோட ரிஃப்ளெக்ஷன் அடுத்து திருப்பி ஒரு ஆர்டன்லேயே ஆஃபர் வரும்போது இல்லை அதில் யூஸ் பண்ண முடியல, இதில் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அவங்களா பார்த்து ஆஃபர் பண்ணது தான் அது. நான் நினச்சி பார்க்கல, அவ்வளோ பெரிய கேரக்டராக நினச்சி பார்க்கல. ரொம்ப நிறைய அப்ரிசியேஷன், நிறைய பாராட்டு. எனக்கு சொல்லப்போனால் எல்லார்ட்டையும் என்னை கொண்டு போய் ரீச் பண்ண வச்சது அந்த கேரக்டர் தான். அஃப்கோர்ஸ், ஆமாம், ஏன்னா நிறைய பேர் கேட்டு நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் சாதாரணமாக ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் வேலை பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சி அதுவும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் நடித்து வெளியே அந்த ரெகக்னேஷன் ஒன்று கிடைக்கும்ல, அது முதல் தடவை அவங்கள பார்த்து ஒருத்தங்க ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ரசிகர். ஸோ அப்போ வந்து அந்த ஃபீல் எப்படி இருந்தது? உண்மையிலே சந்தோஷம். ஒரு நடிகனா லைஃப் போகுதுன்னா எல்லாருக்கும் அடுத்தடுத்து போகணும், இன்னும் நம்ம ஹைட்டு போகணும்னு ஆசைப்படுறதே நமக்கு அந்த அப்ரிசியேஷன், அந்த சப்போர்ட், அதெல்லாம் தான். இது உண்மையிலே அனுபவிக்கும் போது அது வேற மாதிரி லெவல்ல இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் ஓடுறது. கண்டிப்பா வீட்டுல இருக்கிறவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல? அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கேரியர் சூஸ் பண்றேன் போறேன்னும் போது கண்டிப்பா எல்லாரும் ஏண்டா என்னதான் இருந்தாலும் அது வந்து பெர்மனன்ட் ஒரு இன்கம், ஸோ பெரியவங்கெல்லாம் அது கண்டிப்பாக அதை தான் விரும்புவாங்க. அதை விட்டு இவங்க எப்படி சப்போர்ட்டிவாக இருந்தாங்களா இல்லைனா ஏதோ கொஞ்சம்? எனக்கு அந்த வகையில் என்னென்னா ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மாவும் எனக்கு என்ன சொல்லுவாங்க, உனக்கு எது பிடிச்சிருக்கோ செய், இது உன்னோட லைஃப், உன்னோட கெரியர், நீ உனக்கு என்ன தோணுதோ செய், உனக்கு டேலண்ட் இருக்குது நீ ஜெயிப்பு அப்படின்னு அவங்க தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே ரிலேட்டிவ் சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி தான் இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படி தான் திட்டுவாங்க. பட் அந்த விஷயத்தை அவங்ககிட்டருந்து மாற்றி இன்றைக்கி நானும் எனக்குன்னு ஒரு பிளேஸ், பெருசாக நம்ம பண்ணுறோம் பெருசு சின்னதுன்றது, நானும் ஒரு ஆர்டிஸ்ட்டு எனக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, இன்றைக்கி ஆர்டிஸ்ட்டுன் ஜெயராம் தெரியும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன்றது எனக்கு பெரிய சந்தோஷம். அவங்க சொன்ன நெகட்டிவ்லேருந்து நான் பாசிட்டிவ் ஆக்கிட்டேன் அப்படின்றது. அது எங்கள் அப்பா அம்மா கொடுத்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் இந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதும் ஒய்ஃபும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. யூ ஹாவ் டேலண்ட்டு, நீ கண்டிப்பாக உன்னால் முடியும், கேன் டூ அப்படின்னாங்க. ஸோ அது அவங்க கொடுக்குற சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஆமாம், அது வந்து உண்மையான விஷயம், ஏன்னா ஒய்ஃபே எனக்கு நல்லா தெரியும் இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழட்டிக்காமல் என்ன ஏதுன்னு டார்ச்சர் பிச்சல் போடுங்கள் இல்லாமல் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஸோ வந்து குழந்தையும் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ எப்படி குழந்தை என்ன பண்ணுறா? இப்போ எப்படி முடிச்சுட்டு எல்கேஜி போகிறாங்க. சூப்பர். ஸோ அந்த குழந்தைங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் லேக் ஆகும் இல்லையா நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில், அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா ஒய்ஃபாக இருக்கும் போது கூட அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, குழந்தை வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்களே கேட்பாங்க எப்போ வருவீங்க என்ன பண்ணுவீங்க. இல்லை அது இப்போ நமக்கு கெரியரில் எப்படின்னா எப்படியும் லோக்கலில் தான் இருக்கும் ஷூட்டு, மோஸ்ட்லி அவுட்டோர் போகிறதில்ல, அதனால் நமக்கு இருக்கிற டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அட் த சேம் டைம் எப்படி நம்ம ஃபுல் டே மாதம் 30 நாளும் நம்ம வேலை பார்க்க போகிறதில்ல, ஒரு 10 நாள் வேலை செய்கிறேன்னா இன்னொரு 10 நாள் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம், வெளியே நமக்கு கண்டிப்பாக இன்னொரு 10 நாள் வெளியே எப்படி நமக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அந்த 10 டேஸ்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தை மட்டும்தான் உலகம், அங்கே வீட்டில் இருந்துட்டு அவங்க தான் நம்மளோட ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டு. ஸோ அதில் டைம் சரியாகும். ஸோ அவளுக்கு உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரெகக்னைஸ் பண்ணியிருப்பா இல்லையா? பயங்கரமாக. அது இப்போ தான் அவளுக்கு முன்னாடிலாம் தெரியல. ஓகே. இப்போ ரீசெண்டாக அழகு சீரியல் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் ரெகுலராக பார்ப்பா, அந்த டைட்டில் சாங்லாம் பாடுவாள்.
அந்த சாங் வந்துட்டாலே டாடி வந்துட்டாங்கன்ட்டு ஓடி வருவோம். அது அவளுக்கு ஒரு அவ வந்து அம்மான்னு ஆக்சுவலி அது கேரக்டர் அதெல்லாம் தெரியல அவளுக்கு. அப்பா அப்பான்றதை சொல்லிடுவா, அப்பா பக்கத்தில் ஐஸ்வர்யா இருக்காங்க அந்த கேரக்டர்ஸ் இல்லை, ஐஸ்வர்யா அம்மா வந்துட்டாங்கன்றவா. அப்போ கொஞ்சம் காண்டாகவே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குதானே செய்யும், சண்டையில கிளியாத சட்டம் இருக்கு. இருந்தாலும் வெளியே வந்து இல்லை நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வந்து இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான ரோல்ஸ் பண்ணணும்னா? சார் எனக்கு வந்து எப்போவுமே யூஸ்வலான கேரக்டர்ஸ் பண்ணணுன்றதுல விருப்பமே இல்லை. அப்படி பண்ணுறதுனா வேண்டாம் அப்படின்னு தெளிவாக நிறைய ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ரிஜெக்ட்டும் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சப்ஜெக்டாக இருக்கக்கூடாது, எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இன்னும் சேலஞ்சிங்காக ஏதாவது ரோல்ஸ் பண்ணணுன்னா எனக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறது, நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், பிளைண்டாக அவர் கேரக்டர் பண்ணணுன்னு ஆசை. ஏன்னா நமக்கு இதுதான் விஷயன்றது தெரியும், பார்த்துருக்கோம், ஃபீல் பண்ணியிருக்கோம், இது கலர் இது இப்படி தான் இருக்கும், ஒரு ஒரு விஷயமும் கேமரானா இப்படி தான் இருக்கும், ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும், மூவி இப்படி தான் ஓடுன்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்து ரியலைஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கவே முடியாத ஒரு உலகத்தில் இருக்காங்க, ஸோ அவங்களோட உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உணர்ந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணுன்றது ஒரு ஆசை. அப்படி ஒரு கேரக்டர் அமைஞ்சால் ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ராதிகா மேம், ஸோ எல்லாருமே இப்போ சின்ன திரையில் அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் அப்படியே பயப்படுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து இவங்களோட நம்மலாம் ஒர்க் பண்ண மாட்டோமா நீங்கிற ஒரு கேரக்டர் அவங்க. ஸோ அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அவங்களோட இருக்கும் போது உங்களுக்கு அந்த கண்டிப்பாக ஒரு பதட்டம் வந்திருக்குமே? ப்ரொடக்ஷனில் எந்த பதட்டமும் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுள். ஓகே, அங்கே உள்ள எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பார்த்துப்பாங்க. எப்போ போனனாலும் என்னோடய ஃபேமிலிக்குள்ளே போகிற மாதிரி தான் ஜாலியாக போவேன், எல்லார்ட்டையும் பேசுகிறது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஈவன் ராதிகா மேம்கிட்ட பேசும்போதே கூட அவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்ட மாட்டாங்க. பிகினிங்கில் எனக்கு அவங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பயம் என்னன்னே தெரியல, கேஷுவலாக தான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் கொடுக்குற பில்டப்பில் தான் எனக்கு பயம் ஆயிடுச்சு. அது லேட்டராக தான் எனக்கு ரியலைஸ் பண்ணோம், ஐயோ அவங்க பாஸு எல்லார்ட்டையும் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அப்போ நம்மளும் பயப்படணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லி 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 அந்த இமேஜை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு மேலே எனக்கு அந்த பயம் தெரியல, சத்தியமாக தெரியல. லேட்டராக பார்க்கும்போதெல்லாம் முன்னாடிலாம் அவங்க பார்க்கும்போதெல்லாம் ஹாய் அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க, நானும் கேஷுவலாக ஹாய்ன்ட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் மற்றவங்களாம் பயப்படுறதை பார்த்ததுக்கப்புறம் அவங்கள பார்க்கும்போது மேம் அப்படின்னு ஒரு பம்பல் வருது, இப்போ வருது. ஓகே, அவங்க ரொம்ப ஜோவியெல்லாம் மிங்கிள் ஆக மாட்டாங்க. அவங்க சிஸ்டர் நிரோஷா மேம் அப்படி டோட்டலி கான்ட்ராஸ்ட், இவங்க வந்து டவுன் டு எர்த் ரொம்ப இறங்கிடுவாங்க, அவங்க வந்து அந்த அளவுக்கு இறங்க மாட்டாங்க. பட் கம்ஃபர்டபுளாக ஒரு விஷயம் சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இப்போ கண்ணாமூச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த கேரக்டர் தாமரையில் வாணிராணி பண்ணேன், வாணிராணி நல்லபடியாக பண்ணதுக்கப்புறம் தாமரையில் ஒரு கேரக்டர் ஒன்று கொடுக்குறாங்க, அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் லீட் கேரக்டர், டியூவல் ரோல்லாம் பண்ணுவாங்க. இந்த கேரக்டருக்கு ஜெய் தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் வந்து ராதிகா மேம் தான் சொன்னாங்க. அந்தளவுக்கு அவங்ககிட்ட ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படின்றது பெரிய விஷயம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா மேம் பற்றி பேசிகிட்டே இருந்தோம், பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு காம்போவில் நடிக்கும் போது இந்த ஆர்டிஸ்டோட நடிக்கும் போது ஐயோ அவரோட சீனு அவரோட நடிக்க போகிறோம் கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம் அந்த மாதிரி என்னைக்காவது ஆயிருக்கா? நிறைய டைம் ஆயிருக்கு. யார் அது இல்லை, எந்த ஒரு சீன் பண்ணாலுமே என் சீன் யார் மேலே இருக்குன்னு பார்ப்போம். ஜென்ரலாக சீரியல் பொறுத்த வரைக்கும் இவங்க லீடு அவங்க லீடுன்றதை தாண்டி அந்த சீன் யார் மேலே ஸ்கோர் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு விஷயம். அதில் நான் தெளிவாக இருப்பேன். இப்போது எனக்கான கோ ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த சீன் வருது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், அண்டர்ப்ளே பண்ணால் தான் அவங்க கேரக்டர் பூஸ்ட் ஆகும், அப்போ தான் எல்லாருக்கும் சீன் நிற்கும். அந்த இடத்துல அதை தெளிவாக இருப்பேன். இன்கேஸ் எனக்கான சீனாக இருக்குன்னா அங்கே காம்படேட்டர் யார் இருக்காங்கன்றதை பேலன்ஸ் பண்ணுவேன். ஸோ சீனை வந்து இதை விட பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதில் மெனக்கிடுவேன் கொஞ்சம். ஆனால் நிறைய பேர் வந்து ஓவர் டூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட நடிக்கிறவங்களையும் அது தப்பாகிடும், அந்த கால்குலேஷன் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதையும் சில ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துருக்கேன் நான், இந்த சீன் எந்த சீனாக இருந்தாலும் நான் தான் நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது பண்ணால் அந்த அவங்க ரைட்டர் என்ன நினச்சி அதை பண்ணாங்களோ அது கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகாமல் வேறு பக்கம் டைவர்ஷன் ஆகிடும். இது வரைக்கும் நான் அப்படி பண்ணது இல்லை. இந்த கேரக்டருக்கான விஷயம் என்னென்னா அதை பார்த்துட்டு பண்ணணுன்றத தெளிவாக இருப்பா. ஓகே, நமக்கான சீனில் நம்ம ஸ்கோர் பண்ணால் போதும். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் பண்ணதில்லை இல்லையா? ஹிஸ்டாரிக்கல் பண்ணதில்லை, அது ஒரு ஆசை இருக்குது. இருக்குது, பட் அதில் வந்து பார்த்தா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பாடி லாங்குவேஜ்லேருந்து டைலாக் டெலிவரியிலேருந்து. ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ ஒருவேளை கிடச்சிச்சு என்ன பண்ணுவீங்க? இல்லை, அது எனக்கு ஒரு ஆடிஷன் பண்ணேன், நான் மூவிக்காக ஒரு ஆடிஷன் பண்ணேன். ஓகே, ஆடிஷன்லாம் நல்லா இருந்தது, இந்த கேரக்டர்லாம் ஓகேனாங்க. பட் அவங்க சொன்ன சில கண்டிஷன்ஸ்லாம் கேட்டோடனே பயந்துட்டேன். என்ன கண்டிஷன் சொல்லாமா? சொல்லானா சொல்லலாம்.
இல்லை ஆக்சுவலி விக் வைக்கணும் அதனால் வந்து மொட்டை அடிக்கணும் அப்படின்னாங்க. ஓகே. ஃபுல்லாக விக் தான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சிக்ஸ் பேக்லாம் காட்டுற மாதிரி பாடிலாம் ஓப்பனில் இருக்கணும், நம்ம அதுக்கு மேலே ஆர்னமெண்ட்ஸ்லாம் நிறைய போடுவோம் அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டம். நீங்கள் நின்று நடிக்க சொல்லுங்கள், நடிச்சிட்றேன். நடிக்கும்போதே எனக்கு கொஞ்சம் அந்த தூய தமிழ் அந்த ஒரு விஷயம்லாம் வந்து யூஸ்வலான விஷயமா இல்லாதனால அதை அவங்க சொல்லி கொடுத்து அந்த மாடுலேஷன்லாம் சொல்லி கொடுத்து இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னதையுமே அதை நான் பண்ணும்போது எனக்கு முன்னாடி ஒரு மிரர் முன்னாடி நான் பண்ணி ரிஹர்சல் பண்ணும்போதெல்லாம் எனக்கே சிரிப்பாக இருந்தது. நீ எல்லாம் இந்த மூஞ்சி செட் ஆக மாட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஒரு ஆசை, நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. பட் அதுக்கான டைம் வந்ததுன்னா கரெக்டாக பண்ணிடலாம். மொட்டை அடிக்காம சிக்ஸ் பேக்லாம் இல்லாமல் ஒரு ஹிஸ்டாரிக்கலாம் தான் பண்ணி கண்டிப்பாக பண்ணுவேன். என்னதான் இருந்தாலும் பேர் பாடி காட்டி தான் ஆகணும், அது வேற ஒன்றும் பண்ண முடியாது. வேற என்ன பண்ணுறது பண்ணலாம். ஸோ வந்து இப்போது அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? இப்போ லாஸ்ட்டாக அழகு போயிட்டு இருந்தது, நிறமாற தப்புகள் ரெண்டும் போயிட்டு இருந்தது. இப்போ ஃபர்தராக ஸோ ஈவன் அழகு கூட பார்த்தீங்கன்னா ரேவதி மேம், ஸோ அகைன் அடுத்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களோட எப்படி இருந்தது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? சீரியஸ்லி எனக்கு ஒரு சின்ன திரை, நான் நிறைய ஒர்க் பண்ணது சின்ன திரையில் தான். ராதிகா மேம் ஈக்குவலாக, ராதிகா மேம் நிறைய பண்ணிட்டாங்க. அவங்க பண்ண கேரக்டர்ஸ்லாம் நம்மளால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது, அவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட்டு அவங்களுக்கு உண்டான ஈக்குவல் குவாலிட்டியான ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணது ராவதி மேம். உண்மையிலேயே அவங்களோட ஒர்க் பண்ணும்போது இனிஷியலாக ஒரு ஆச்சரியம் இருந்தது. ஒரு பக்கம் இவங்க, ஒரு பக்கம் இவங்க. இவங்க ரொம்ப எமோஷ்னலாகவே பண்ணுவாங்க, இவங்க எல்லாமே ஆல்ரவுண்டராக பண்ணுவாங்க. அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் ராவதி மேம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவாங்க, எல்லாருக்கூடையும் சகஜமாக பேசுவாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரோட பர்சனலான விஷயங்களில் இன்வால்வ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இப்போ என்னை பற்றி கேட்கணுன்னா எங்கிட்ட கேட்க மாட்டாங்க, எனக்கு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு என்னோடய பர்சனல் லைஃப் என்ன, ரொம்ப கேர் எடுத்து நமக்கே சர்ப்ரைசிங்காக கொடுப்பாங்க. சில விஷயங்கள் திடீர்னு வந்து பாப்பா எப்படி இருக்கா, என்ன பண்ணுறா, குழந்தை எப்படி இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட பேசியிருக்க கூட மாட்டோம். அவங்க வந்து அவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆர்டிஸ்ட்டு, அவங்க வந்து நம்மகிட்ட பேசணுமா அப்படின்னா தெரியாது. அவங்க பேசுவாங்க, நம்ம அதுக்கப்புறம் வச்சு அவங்களே இப்படி இருக்காங்க நம்மளாம் என்னடா அப்படின்ற அளவுக்கு நமக்கே ஷையாக இருக்கும். ஸோ அவ்வளோ கூலான ஒரு டைப், ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். அங்க வந்து பொண்ணு தூரத்துல இருந்து சைட் அடிக்கிறது, அவங்க ஆப்போசிட்ல வந்து பாக்குறது. அப்போ இருந்தே கூட எனக்கு இது வரைக்கும் அவங்ககிட்ட பிளாக் மார்க்ன்ற மாதிரி எதுவும் அவங்க சொல்லி கொடுத்து இது பண்ணுங்க கரெக்ட் பண்ணதெல்லாம் இல்லை. பட் நிறையா இருக்கிறதுல சொல்லுவாங்க, கூட நான் பார்த்துருக்கேன், சப்போர்ட் பண்ணுவாங்க. அது கரெக்ட் பண்ணணும்னு இல்லை, இந்த சீனோட விஷயம் என்னன்றதை புரிய வைப்பாங்க. சின்ன என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் நான் சில பேர் வந்து நியூ கம்மர், அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இது இப்படி இது பண்ணு அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எனக்கும் ஏதாவது சொல்லிக் கொடுப்பாங்களான்னு ஒரு ஒரு டைமும் ஆசையாக பார்ப்பேன், ஆனால் எனக்கு இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கல. அப்போ நான் தப்பு பண்ணலையோன்ற அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இப்போ நான் தப்பு பண்ணல அப்படின்னு நான் பெருமையாக எடுத்துக்கிறதா, என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ இண்டஸ்ட்ரியில். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட்க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்கள எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க? பொறுத்தவரை ஒரு காலேஜ் டேஸ் மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு சீனியர் ஆகிட்டோம், சரி வயசாயிருச்சு, கொஞ்சம் ஒதுங்கி நின்று யங்ஸ்டருக்கு வழி கொடுக்கலாம் அப்படின்னு தான். அவங்க தான் நம்மளை ராகிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண செட்லேயே ரொம்ப பிடிச்ச செட் இது தான், ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்படின்னா எந்த செட்டை சொல்வீங்க? ஜாலியாக இருந்ததுன்னா நிறையா செட்டு இருக்குது. ரொம்ப அரட்டை செட்டுனா நம்ம செட்டு தான். ஆமா, நாங்க வந்து லாஸ்ட் டிவிக்காக ஒரு சீரியல் பண்ணோம் இல்லையா, என் இனிய தோழி. சோ அந்த செட்ல அடிக்காத லூட்டியே கிடையாது. அவ்வளவு லூட்டினா வேற எங்கேயுமே அடிச்சது இல்ல. டைரக்டர் நம்ம தான் ராக் பண்ணிட்டு இருப்போம், அவர் எங்க நம்மள பார்த்தாலே தெரிஞ்சு ஓடிடுவாருன்னு சொல்லி. இன்னைக்கு வரைக்கும் அந்த பயம் இருக்கு அவருக்கு. ஆமா, இன்னைக்கும் எங்களுக்கு ஏதாவது கால் பண்ணா மேடம் சார் எல்லாம் கேட்டு பயந்துதான் பேசுவார் பாவம் அந்த மனுஷன். சோ அந்த அளவுக்கு நாங்க அந்த செட்ல வந்து அட்டகாசம் பண்ணிருக்கோம். ரொம்ப ஃபன்னான செட் உண்மையிலேயே. ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடியும் போது நமக்கு அந்த ஒரு ஹார்ட் ஃபீல் இருந்தது. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண அந்த டீம், அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப மிஸ் பண்ணது. ஸோ அதுக்கப்புறமும் இன்னமும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது, எங்களோட டீம் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இல்லையா? உண்மையிலே நம்ம ராடன் பண்ணுறது இது வரைக்கும் நிறைய, இப்போ அந்த ராஜ் டிவி கம்பெனி, பாரதி அசோசியேட்,
ஒர்க் ஒன்ஸ் ஒர்க் பண்ணோம்னா அவங்க திருப்பி நம்மளை ரீடைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஹெல்த்தியாக தோணுது. அது நல்ல விஷயம். அது வந்து நம்ம செட்டில் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஆமாம் ஆமாம், உண்மை உண்மை. நம்ம நினைப்போம் யாருமே நம்மளை கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, பட் எல்லாரும் நம்ம கவனிக்கிறாங்க. சுற்றியும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் 100 கேமரா இருக்கும், ரோல் ஆகிறது 1 கேமரா இருந்தாலும் சுற்றி 100 கேமரா இருக்கும். ஆமாம். ஓகே ஜெய், ஸோ வந்து ரொம்ப அழகாக வந்து எங்களுக்காக இந்த புதியுகம் டிவியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பர்சனலாக சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா வந்து எனக்கு தம்பி மாதிரின்னு வச்சுக்கலாமே, ஏன்னா என்னென்ன தொழில நான் தம்பி தான். ஸோ அக்காவாக வந்து நான் ஒரு ரோலில் அவங்களோட ஒர்க் பண்ணேன். ஆனால் அக்காவாக நீங்கள் பண்ண ஒரு வேலையை சொல்லவே இல்லையே. என்ன வேலை பண்ணல, ஸ்பாட்டில் எப்படி ஃபர்ஸ்ட் நைட் சீன்லாம் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றது ஒரு கோ டைரக்டரா சொல்லி கொடுத்தீங்க, சீனா சொல்லி கொடுத்தீங்க. சோ திடீர்னு என் தம்பிக்கு வந்து ஒரு கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் நடத்தி வச்சோம் அந்த சீன்ல. சோ அப்ப தம்பி வந்து ஃபர்ஸ்ட் நைட் சீனுனதும் அக்கா அப்படின்ட்டாரு. அந்த சீனுக்கு மட்டும் நான் வந்து கோ டைரக்டரா ஒர்க் பண்ணி தம்பிக்கு வந்து சீன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு நம்ம செட்ல. இன்னும் நிறைய நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், முக்கியமா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், ஏன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து ஹீரோவா பண்ணுவாங்க, நெகட்டிவா பண்ணுவாங்க, பட் அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து பை காட் கிரேஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜேனரில் ரோல்ஸ் கிடச்சிட்டே இருக்குது அண்ட் நல்ல நல்ல பேனர்ஸில் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய மனமார்ந்த விஷஸ். அதுக்கு வியூவர்ஸோட சப்போர்ட் தான் மெயினு. புதியுகம் சேனல் தான் என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணி வச்ச ஒரு இடம். இன்றைக்கி அதுக்காக ஒரு இந்த சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அதுவும் என்னோட சகோதரி மூலமா இதை பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நன்றி. Thank you so much. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு ஆக்ட்ரஸ் ஜெயராம் அவங்கள பத்தின இன்டர்வியூ நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி அவங்கள நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது யாருமே நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது, ஏன்னா அந்த கதாபாத்திரமா மட்டும்தான் நம்ம அந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்து ரசிப்போம். ஸோ இன்னைக்கு வந்து அவங்களுடைய கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் அவங்களுக்கு சினிமா கரியர்ல எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். இதே மாதிரி வேறொரு சூப்பர்பான செலிபிரிட்டியோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். See you. Bye-bye.